ஞானசேகரன் அங்கே வந்து ஏதோ நகராட்சி செயலாளர், நகர நகர செயலாளரன் மதிமுகல, அவருடைய மனைவி கூட ஊராட்சி தலைவி அவன் இருக்காங்க. அவங்க பையன் வந்து சரண்னு ஒரு பையன், அவர் வந்து இந்த இதிலெல்லாம் அவருக்கு பாருங்கள், இந்த யூடியூப்பு இந்த இதிலெல்லாம் வீடியோலலாம் இந்த வெள்ளை வேட்டி சட்டை, இந்த தாடி, கூலிங் கிளாஸு, கெழுத்து நிறைய நகை, அப்புறம் கையில் சுமந்து 6 ரூபா 1 ரூபா கத்தி இந்த மாதிரிலாம் வச்சுட்டு பண்ணுவாங்க. அந்த மாதிரி எங்கே பண்ணுறாரு, அங்கன்வாடி மையம், அது அரசு சார்ந்த அரசுடைய இடம், அதில் பகலில் வந்து அங்கன்வாடி நடக்குது, நைட்டில் வந்து அவருடைய ஆட்களை வச்சுக்கிட்டு உண்மையில் என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து பப்பு மாதிரி வச்சுக்கிட்டு அங்கே தண்ணி அடிச்சிக்கிட்டு இருக்காரு, அது ஒரு பார் மாதிரி நடக்குது நைட்டில். இது ஒரு பக்கம் இருக்க நல்லா இருந்தது கூரை, அது கூரை நல்லா தான் இருக்குது, தலை மேலே மேலே தலை அந்த அந்த பில்டிங்குடைய இது, அது மழையில் சேதமாயிடுச்சு, சேதமே ஆகலை, நல்லா தான் இருக்குது ஆனால் சேதமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு, ஏன்னா ஊராட்சி நிர்வாகம் இவங்க கிட்ட, கட்சி நிர்வாகம் இவங்க இவங்க குடும்பத்தில் தான் இருக்குது, 4 லட்சம் ரூபா செலவில் அதுக்கு வந்து கான்கிரீட் போட்டு அதை பண்ணுறதுக்கு அனுமதி அப்ரூவல் கொடுத்துட்டாங்க, நல்லா இருக்கிற கூரை, அந்த கூரையை தூக்கி போட்டு, ஏன்னா ஒரு பார்னால் அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு ஒரு கெத்து வேணாமா, ஒரு கூரை கீழே வந்து உட்காந்து யாராவது தண்ணி அடிப்பாங்களா, மரியாதை இல்லையா இப்படின்னு. இது வந்து வழக்கம் போல் உள்ளுக்குள்ளேயே அவனை ஒரு அந்த நேரத்தில் தண்ணி அடிச்சுட்டு அவன் வீடியோ எடுத்துட்டு அவன் பாட்டில் வெளியே விட்டானா வேணும்ன்ட்டு விட்டானா தெரில, இது வெளியே வந்துருச்சு. அவர் டப்புன்னு அப்படி மேஜை மேலே ஏறி அவர் நிற்கிறாருன்னா, அவர் வந்து என்ன சொல்லிட்டாரு அவங்க அப்பா அந்த திமுக நிர்வாகி வந்து, இல்லை என் பையன் இந்த ரீல்ஸ் எல்லாம் நிறையா போடுவார், அது மாதிரி அந்த இடத்த வந்து இந்த ரீல்ஸ் போடுறதுக்காக அது சும்மா மது குடிக்கிற மாதிரி நடிச்சிருக்காரு அவர். அவர் மது குடிக்கல, அவங்களாம் குடிக்கல, அதெல்லாம் சும்மா சாதாரணமாக அந்த கலத்தண்ணி அதை வச்சு குடிக்கிற மாதிரி ஒரு சும்மா ஒரு ரீல்ஸ் பண்ணியிருக்காரு. அது ரீல்ஸ் தானா எது, அது ரீல்ஸா இல்லை ரீலா, அது ரீலா அப்படிங்கிறது மக்களுடைய பார்வையிலேயே விட்டுடுவோம். ஆனால் முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, அதையே உங்க வீட்டில் வச்சு செய்யலாம, உங்க வீட்டு வாசலில் வச்சு செஞ்சுட்டு போகலாமே, உங்க வீட்டு மாடியில் செய்யலாம, ஏன் வந்து அங்கன்வாடின்ற அரசுடைய இடத்துல வந்து அதை செய்யணும், எடுத்துருப்பாங்க. அரசுன்னா அந்தந்த ஏரியால வந்து திமுக அரசுல வந்து அந்தந்த கட்சிக்காரன் அரசு சொத்து பூரா அந்த கட்சிக்காரனுடைய கண்ட்ரோல், அவனுக்கு சொத்து அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. மணப்பாறை மகாராஜா நகராட்சியில பாத்தீங்கன்னா ஆணையர் இருக்காரு, அவருடைய அதிகாரிகள் அங்கங்கே உட்காந்துருக்காங்க இல்லையா, அது பூரா சிசிடிவி வச்சு அதெல்லாம் வந்து அவர் பார்க்குறாரு ஆணையர், அது தவறில்லை. ஒரு கண்ட்ரோலுக்காக யார் வந்து ஏதாவது தப்பு குப்பு செய்கிறாங்களா அப்படின்னும் பார்க்கலாம், இல்லை நம்ம கொடுக்காமல் அவன் மட்டும் தனியாக வாங்கிடுறானும் பார்க்கலாம். இதை தாண்டி அந்த மணப்பாறையுடைய நகராட்சியில் இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் 2 பேர், அவங்களுக்கும் இந்த சிசிடிவி செல்லில் வந்து கனெக்ஷனு. அவங்க என்ன பண்ணுறாங்க, நேற்று என்ன அதிமுகலேருந்து யாரோ வந்து பேசிட்டு போனாங்க, நீங்கள் பாட்டில் இன்னமும் சிரித்து சிரித்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, அப்புறம் இந்த ஆள் வந்து பேசிட்டு போனார், நீங்கள் ஆமாம் அந்த அமௌண்ட் வரலையே, அவன் வந்துட்டு ஏதோ பேசிட்டு போன மாதிரி இருக்குது, அவன் தானே அந்த இது அப்ளை பண்ணவன், அந்த காசு ஒன்றும் வரலையே, யார் மாநகராட்சி ஆணையர் கேள்வி கேட்டால் கூட அவர் நிஜமாக கேட்குறாரா ஊழலுக்காக கேட்குறாரா அது வேறு விஷயம், அவருக்கு அந்த உரிமை இருக்குது, அதிகாரம் இருக்குது. திமுக நிர்வாகிகள் வந்து அவங்களுக்கு எப்படி வந்து ஒரு அரசு அலுவலகத்துடைய சிசிடிவி நிகழ்வுகள் வந்து அவங்களுக்கு எப்படி கனெக்ட் ஆகும், இது ஒரு உதாரணமா. இங்கே சோழிங்கநல்லூர் நம்ம இருக்கிற இதாக, அதில் ஈஞ்சம்பாக்கத்துலேருந்து வெட்டுவாங்கனிக்கு ஒரு ரோடு 40 அடி ரோடு, இதில் ஒரு 13 வீடு வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி கட்டிட்டாங்க சில வருஷங்களுக்கு முன்னால். யாரோ ஒருத்தர் வந்து கேஸ் போட்டு அவரோட பிளாட்டெல்லாம் பின்னால் இருக்குது, அவருக்கு வந்து அந்த வருத்தம், நம்ம முன்னால் வந்து ஆக்கிரமிப்பு வீடுகள்லாம் இருக்குது அப்படின்ட்டு அவர் வந்து கேஸ் போட்டு ஹைகோர்ட் வந்து 3 நாளில் இந்த 13 வீடியும் வந்து அவங்கள வந்து வெளியேற்றணும். அப்போ அந்த தாசில்தார் வந்து என்ன கேட்குறாங்க, இந்த கேஸ் போட்டவர்கிட்ட, இதெல்லாம் எதுக்காக நீ கேஸ் போட்ட, எதுக்காக இதெல்லாம், உன் பிளாட்டு விலை ஏறணுன்றது தானே, ஒரு 1 கோடி ரூபா கொடுத்துரு, உயர்நீதிமன்றம் 3 நாளில் வெளியேற்றணும்னு சொன்னதை நிறைவேற்றுறதுக்கு 1 கோடி ரூபா லஞ்சம் கேட்குறாங்க பெண் தாசில்தார். அவர் என்ன பண்ணார், ஏங்க உயர்நீதிமன்றம் சொன்னதை நிறைவேற்றுறதுக்கு எதுக்கு நான் லஞ்சம் கேட்குறீங்க, எங்களுக்கு தெரியுங்க இந்த மாதிரி எவ்வளோ உயர்நீதிமன்றம் பார்த்துட்டு போனாங்க தீர்ப்பு, 1 கோடி ரூபா கொடுங்கன்னு. அவர் என்ன பண்ணார், டக்குன்னு சரி முதல்ல ஒரு 3 லட்சம் ரூபா கொடுங்க, நான் வந்து அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறேன் அப்படி ஏதோ சொல்கிறாங்க. அவர் என்ன பண்ணார், இந்த விஜிலன்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி 3 லட்சம் ரூபாயை வந்து அந்த கெமிக்கல் தடவனை இதில் கொடுத்து அந்த அம்மாவை பிடிச்சி கொடுத்துட்டாங்க.
இது நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தென்காசியில் ஒரு திமுக எம்பி, அவர் பேர் தனுஷ்குமார்னு, அவருடைய டிரைவர் வந்து யானை தந்தான் கடத்தியிருக்காரு. அப்புறம் அவரை போய் கூப்பிட்டு கேட்டால் அண்ணன் தான் கடத்த, அண்ணன் தான் கொண்டு போய் கொடுத்துட்டு வர சொன்னார். எம்பி பேர் சொல்லியிருக்காரு, எம்பி டக்குன்னு ஐயோ மாற வலிக்குதுன்னு போய் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டார் பிரச்சனை வரப்போகுதுன்னு. இதில் கூட யார் கைதாக இருக்கானா, அந்த ஏரியாவுடைய திமுக துணை செயலாளர். அப்போவே தெரியுது இது வந்து டிரைவர் பண்ண வேலையில் அதை தாண்டி இவங்கெல்லாம் இன்வால்வ்டு. இவ்வளோ நாள் மணல் கடத்தல், கனிம வளம் கடத்தல், இதெல்லாம் தான் நடந்து, போதை மருந்து கடத்தல் இதெல்லாம் நடந்தது. இப்போ யானை கடத்தல் பொதுவாகவே ஆளுங்கட்சி, அது மாநிலத்தில் சரி மத்தியிலையும் சரி இருக்கிறவங்க ஆளுங்கட்சின்றப்ப அதுக்குள்ளே போய் உள்ளே இருந்துக்கிட்டு தவறு செய்தாக்கா ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்கன்ற ஒரு போக்கு இருக்குது. அது அதனால் கட்சிக்கு ஒரு அவப்பெயரும் வருது. அது இல்லை, இப்போ அதே தென்காசியில் பார்த்தீங்கன்னா ஊராட்சி தலைவியின் கணவர் வந்து குட்கா கடத்தலில் ஏற்கனவே வழக்கு சந்திச்சிருக்காரு. இல்லை அதுதான், இப்போ அதே மாதிரி இருக்கிற வரைக்கும் சம்பாரிச்சிக்கலாம்னு ஒரு எண்ணத்தில் அவங்க செய்கிறாங்க. ஆமாம், இது என்ன அவன் கட்சிக்கு அவ பேருன்ற மாதிரி வரும். இப்போ திண்டுக்கல்ல வந்து ஒரு லேடி இன்ஸ்பெக்டர், என்னமோ பேர் வளாம்பட்டின்னு ஒரு காவல் நிலையத்தில், அந்த அம்மா வீட்டில் ரைடு பண்ணால் 3 கோடி ரூபாய்க்கு நகை. யார் வீட்டில்? இன்ஸ்பெக்டர் வீட்டில். நானும் சவரன் ஏதோ சொல்லியிருந்தேன். ஆமாம், அந்த அது கணக்கு போட்டால் 2.5 கோடி ரூபாய்க்கு மேலே வருது. நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர்ங்கிறது மிக பெரிய உயரிய பதவி இல்லை. இப்போ நான் இதெல்லாம் எதுக்காக வரிசைப்படுத்தி சொல்கிறேன்னால், இந்த திமுக ஆட்சியில் வந்து நிறையா வந்து பார்த்தீங்கன்னா தவறுகள் குற்றங்கள் நிகழும் பொழுது அதில் யார் இன்வால்வ்டுன்னு பார்த்தா திமுக நிர்வாகிகள், திமுக நிர்வாகிகளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மிக அதிகமாக இருக்கிறார்கள். இது அதோடைய விளைவு என்னன்னு கேட்டால், இந்த விளாம்பட்டி போலீஸ் இன்ஸ்பெக்டரோ, சோழிங்கநல்லூர் தாசில்தாரோ, இதை மாதிரி உள்ள பெண்கள், பெண்கள்னால் லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு சட்டம் ஒன்றும் இல்லை, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வித்தியாசம் இல்லை. எதுக்காக சொல்கிறேன்னா, இவங்களுக்கு வந்து திமுக குடும்பத்தினர் வந்து இதெல்லாம் செய்யும் பொழுது அதிகாரிகளுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த துணிச்சல் அதிகமாகி விடுகிறது. அப்போ இது ஊழல், சட்ட ஒழுங்கு, எல்லா பிரச்சனைகளும் தலைவிரித்தாடுகிறது. இதை வந்து முதல்வர் வந்து பல தடவை வந்து நான் சர்வாதிகாரமாக செயல்படுவேன், சாட்டையை எடுப்பேன்னு வந்த புதுசுலேருந்து 2021 சொல்லிட்டு இருந்தார். அந்த சாட்டையை முதல்வர் எங்கேயோ தொலைச்சிட்டார், எங்கேயோ கண்காணாமல் எங்கேயோ மிஸ்பிளேஸ் பண்ணிட்டார். அதை அவர் தயவு பண்ணி அந்த சாட்டையை தேடி கண்டுபிடிச்சி, இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் விட்டு தேட சொல்லி, கண்டுபிடி உளவுத்துறையிட்ட சொல்லி அந்த சாட்டையை தேடி எடுக்க சொல்லி ஏதாவது ஒன்று செஞ்சால் தான் ஒரு தீர்வு வரும். இதுக்கு அப்புறம்தான் விடியலை நோக்கி நம்ம என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும். சரி, சேகர் பாபு பூந்தமல்லியிலேருந்து கேள்வி கேட்டுக்கிறாரு. டெல்லியில் நான் வந்து கேஜ்ரிவாலுக்கு ஓட்டு போடுவேன், கேஜ்ரிவால் வந்து எனக்கு வாக்களிப்பார் அப்படின்னு ராகுல் காந்தி பேசியிருக்கிறார்களே, என்ன அப்படின்னு கேட்குறாரு. நான் வந்து கேஜ்ரிவால் கேஜ்ரிவாலுக்கு ஓட்டு போடுவேன், கேஜ்ரிவால் எனக்கு ஓட்டு போடுவார், ராகுல் காந்திக்கு ஓட்டு போடுவார் காங்கிரஸ். அதாவது இப்போதான் போன வாரத்தில் என்னமோ பேசணும், ஒரு கல்யாணம் விரைவில் நீங்கள் கூட டூண்டும் டூண்டும் தலைப்பெல்லாம் போட்டிருந்தீங்க. எங்கள் ஊர் பக்கத்தில் தஞ்சாவூரில் சொல்லுவாங்க, தஞ்சாவூர் பக்கத்தில் கல்யாணம் ஆனால் தான் பைத்தியம் தெளியும், பைத்தியம் தெளிஞ்சால் தான் கல்யாணம் ஆகும். வீட்டில் பொண்ணு இருக்குது, அது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது, ஒரு டைப்பாக இருக்குது, கொஞ்சம் ராகுல் காந்தி மாதிரி இருக்குதுன்னு வச்சிங்களேன், ஒரு டைப்பாக இருக்குது. அப்போ என்ன ஜோசியங்கிட்ட போய் கேட்டால் அவனா சொல்கிறான், இது ஒன்றும் இல்லைங்க, கல்யாணம் ஆனால் சரியாக போய்டும். சரி கல்யாணம் பண்ணலாம், நாங்கள் அப்போல்லாம் சொந்தக்காரங்க யாரும் தெரிஞ்சவங்களெலாம் போனால் சொல்கிறோம், இந்த பைத்தியம் தெளிஞ்சால் தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும், பைத்தியத்தை வேணால் கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஸோ அப்போ எங்கள் தஞ்சாவூர் சைடில் இது ஒரு பழமொழி, கல்யாணம் ஆனால் தான் பைத்தியம் தெளியும், பைத்தியம் தெளிஞ்சால் தான் கல்யாணம் ஆகும். கிட்டத்தட்ட ராகுல் காந்தி இதே நிலைமை தான். சரிங்களா, என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இவர் வந்து இப்படி சொல்கிறாரு, கூட்டணினாலே என்னங்க அர்த்தம், நீங்கள் கூட்டணி எங்கள் டெல்லியில் 4 சீட்டில் 4 சீட்டு ஆம் ஆத்மி நிற்கிது, 3 சீட்டு காங்கிரஸ் நிற்கிது. அப்போ இவங்க அந்த 4 சீட்டில் இவங்க அங்கே ஓட்டு போடணும், அவங்க இந்த 3 சீட்டு ஓட்டு போடணும். இது நான் அவருக்கு ஓட்டு போடுவேன், அவர் எனக்கு ஓட்டு போடுவார்னு ஒரு பெரிய இனமும் வந்து சாக்கிற இது நினைச்சா ஓட்டு போட்டு ஆர்க்கிமெடிஸ் தத்துவம் கண்டுபிடிச்ச ஒரு மாதிரி. இது வந்து கூட்டணினாலே அதான அர்த்தம். இதை பெருசாக சொல்கிறது என்னன்னா, எனக்கு என்னன்னா, இவர் வந்து பாவம் நிறைய பரப்புரை போகிறாரு. 2019 புள்ளிவரம் எடுத்து பார்த்தீங்கன்னா 115 பரப்புரைகள் வந்து ராகுல் காந்தி போயிருக்காரு, 105 தொகுதிகளை வந்து கவர் பண்ணியிருக்காரு. ஆனால் அதில் ஜெயிச்சது வந்து காங்கிரஸ் வந்து 18 தொகுதி. பார்த்தீங்கன்னா என்ன, மொத்தத்தில் வந்து ஒரு 17-18% கூட வந்து அவர் பரப்புரை போனால் முக்கால்வாசி காங்கிரஸுக்கு தோல்வி தான் அப்படிங்கிற நிலைமை இருக்குது. ஆனால் தான் டெல்லியில் பார்த்தீங்கன்னா அரவிந்த் சிங் லவ்லின்றவர் வந்து
ஆ போட வந்து நீங்கள் வச்சிருக்கிற உறவு தப்பு அப்படின்னா ஆம் ஆத்மி கட்சியோட அப்படின்னு சொல்லி அவர் ரிசைன் பண்ணிட்டார். அரவிந்த் டெல்லியுடைய காங்கிரஸ் தலைவர். ஆமாம், அவர் வந்துட்டு இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல, நீங்கள் பாட்டு ஒரு இடத்துக்கு சீட்டு கொடுக்குறீங்க, கட்சியில் வந்து இருக்கிறோன்னா இல்லையான்னு தெரியல, அவனுக்கு சீட்டு கொடுக்குறீங்க, கட்சி டெல்லி தலைமை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதே மாதிரி சரண்ஜித் சிங் சன்னின்னு அவர் வந்து இதுக்கு முன்னால் வந்து பஞ்சாபில் வந்து அவர் வந்து கொஞ்ச நாள் வந்து இந்த காங்கிரஸ் முதல்வராக இருந்தார். அவர் என்ன சொல்கிறாரு, கெஜ்ரிவால் நம்ப தகாத ஒரு தலைவர், ஆக உங்க கட்சியிலேயே கெஜ்ரிவாலை நம்ப வேணான்னு நிறைய பேர் சொல்கிறாங்க, சில பேர் அதனால் விட்டுட்டு போயிடுறாங்க. இவர் வந்து அவர் எனக்கு ஓட்டு போடுவார், நான் அவருக்கு ஓட்டு போடுவோம்னு சொல்லி சொல்கிறார். இதில் அந்த அம்மா மம்தா வேற, நான் இந்திய கூட்டணியில் வந்து இல்லை ஆனால் வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்பேன். இந்திய கூட்டணியில் இப்போ இல்லை ஒன்று இல்லை, ஆனால் கம்யூனிஸ்ட் இங்கே ஏற்று போட்டி போட்டு அங்கெல்லாம் போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ணி இப்படி இருக்கு. அதனால வந்து நம்ம என்ன சொல்லணும்னா, ராகுலோட விஷயம் வந்து இதே தான், கல்யாணம் ஆனால் பைத்தியம் தெளியும், பைத்தியம் தெளிஞ்சா கல்யாணம், இவ்வளோதான் தீர்வு. முக்கியமான ஒரு கேள்வி முகமது மீரான். சரிங்க, தென்காசியிலிருந்து கேட்டிருக்கிறாரு, தமிழ்நாட்டில் மொத்தம் 20,000 ரவுடிகள் இருப்பதாகவும் அது சென்னையில் மட்டும் 3,000 பேர் இருப்பதாகவும் தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் செய்தி வந்திருக்கிறது ஐயா, என்ன கதை அப்படின்னு கேட்குறாரு. கதை என்ன, தமிழ்நாட்டில் 20,000 ரவுடிகள் வந்து இருக்காங்க, தகவல் அறியும் சட்டத்தில் கேட்டால் அது சரியாக தான் இருக்கணும். அதில் வந்து இப்போ சமீபத்தில் கூட ஒரு அந்த சாஃப்ட்வேர் வந்து காணாமல் போச்சு, அது ஹேக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி வந்தது. அதில் நிறையா காவல்துறை அதிகாரிகளுடைய விவரங்கள் எல்லாம் இருந்ததுன்னு, அது காணாமல் போனதுக்கு அப்புறமா முன்னாலேயே அந்த இது இந்த விவரம் வந்ததுன்னு நமக்கு தெரியல. 20,000 பேர் இருக்காங்கன்னா அது எவ்வளோ கூட கூட இருக்கலாம், நிறைய பேருடைய புகைப்படங்கள் கூட இல்லைன்னு அந்த தகவல் அறியும் சட்டத்தில் அரசாங்கம் ஒத்துக்கிட்டு இருக்கு. நீ அந்த ஆள் புகைப்படமே இல்லைன்னா நீங்க எங்க போய் தேடுவீங்க? நீங்க ஒரு குற்றவாளிய காணோம் அப்படின்னு சொன்னா புகைப்படம் வச்சுதான் தேடணும், புகைப்படம் வச்சுதான் தேடணும். ஏற்கனவே நீங்க புகைப்படம் வச்சிருக்கிற செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக்கு புகைப்படம் வீடியோ எல்லாமே உங்ககிட்ட இருக்கு, அவர் எங்க போனார்னே தெரியல. ஆனால் திடீர்னு அவர் வந்து மாப்பிள்ளை வீட்டில் போனார், நைட்டு போய் பேசி வந்தாருன்றாங்க, அங்கே வந்தாரு. ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் ஒருத்தர், நான் ஆ சரி ரைட்டு, இப்போ எதுக்காக சொல்லணும்னா 20,000 பேர் வந்திருக்காங்க, அதில் சென்னையில் 3,000 பேர் இருக்காங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, தகவல் அறியும் சட்டத்தில் இன்னும் கொஞ்சம் விவரமாக உள்ளே போய் ஆய்வு பண்ணி கட்சி விகிதம் எவ்வளோ பேர், 20,000 வந்து ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அநேகமாக அதில் திமுக பெரும்பான்மை ஆளுங்கட்சியாக இருப்பதனால ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அவங்களுக்கு அந்த கெத்து வருது இல்லை, இப்போ கூட நம்ம கொஞ்ச நேரம் முன்னால் பேசுகிற வரிசையாக அந்த இதில் வந்து மத்திய ஆளுங்கட்சி பாஜக கெத்து அந்த கெத்து அவசரப்படாதீங்க, நம்ம தமிழ்நாட்டை மத்தி தான் பேசுகிறோம் நம்ம. நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் மத்தியில் ஆளுங்கட்சியில் இருந்தால் தான் பாஜகவில் ரவுடிகள் இருக்கணுமா? தமிழ்நாட்டில் இப்போ வந்து அவங்க வந்து ஆட்சியில் இருக்காங்களா, பாஜகவில் இப்போ ரவுடிகளே இல்லையா? எத்தனை ரவுடிகளை நாங்கள் வந்து பாஜகவில் சேர்த்துருக்கோம், அவங்களுக்கு வந்து பதவி கொடுத்துருக்கோம். ஸோ அவசரப்படாதீங்க, நீங்களாக முடிவு பண்ணி ஆட்சியில் இருந்தால் தான் வந்து ரவுடிகள் வந்து நம்ம வந்து கட்சியில் இருப்பாங்க, இல்லை ரவுடிகள் கட்சியில் இருப்பாங்க, இல்லை கட்சியில் இருக்கிறவங்க ரவுடிகளாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, திமுக முதலிடம் பெறும், ஆனால் திமுக ரொம்ப மமதையில் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு பாஜக டஃப் கொடுக்குது தமிழ்நாட்டில் இந்த விஷயம், ரவுடிகள் விஷயத்தில். ஏன்னா எங்கேயாவது ஒரு நாள் ரவுடி பார்த்தா டக்குன்னு கூப்பிட்டு அவனுக்கு சால்வையை போட்டு அவனை பாஜகவில் சேர்த்துறாங்க, அப்போதான் வந்து ஆள் சேரும்னு. அப்போது ஒரு பீரியடில் திமுக ஆளுங்கட்சியாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் பாஜக வந்து ரவுடிகள் விஷயத்தில் திமுகவை ஓவர் டேக் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றது தான் நம்ம சொல்கிறோம். இதை வந்து தகவல் அறியும் சட்டத்தில் வந்து இது கட்சி ரீதியாக வந்து இதை வந்து வரிசைப்படுத்தினால் இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும், தெளிவாக அதையும் கேட்டு வாங்கிடலாம். வாங்கி அடுத்தது பால்வண்ணன் ஸ்ரீவில்லிபுத்தூர் காவிரி நதிநீர் குழு கூட்டத்தில், டெல்லியில் நடந்த அந்த குழு கூட்டத்தில் தமிழக அதிகாரிகள் நேரில் கலந்து கொள்ளாமல் வீடியோ மூலம் கலந்து கொண்டதின் மர்மம் என்ன? இதில் என்ன தமிழர் அரசுக்கு சிக்கனம் வரணும், போக வர ஃப்ளைட் செலவு மிச்சமாகும், தெரியாமல் கேட்குறேன் நான். நீங்கள் 16 பேர் தனி விமானம் வச்சு துபாய் வரைக்கும் போகும்போது ஆகாத செலவு, இப்போ வந்து அது தொழிலெலாம் புரியாமல் பேசுங்க, அது வந்து முதலீட்டு இழுத்துக்கிட்டு வர்றதுக்காக போகிறோம் சார். இழுத்துக்கிட்டு வரும்போது உங்களுக்கு ஃப்ளைட்லாம் இருந்தால் தான் இழுத்துட்டு வர முடியும், சரி? நீங்கள் அதையும் எதுவும் ஒப்பிட்டு எல்லாம் குறை சொல்லக்கூடாது. ஆமாம், இங்கேருந்து இப்போ டெல்லி போனால் தமிழ்நாட்டிலேருந்து காவிரி தண்ணீரை இழுத்துக்கிட்டு வாங்கன்றாங்க, நீங்கள் சொல்கிறது தான் நானும் சொல்கிறேன். சரி, காவிரி தண்ணியை இழுத்துக்கிட்டு வர்றதுக்காக டெல்லி வரைக்கும் போகக்கூடாதா?
நம்ம எத்தனை தடவை டெல்லியில் போய் அந்த காலத்தில் சோனியா காந்தி காலில் போய் விழுந்து என் பையனுக்கு வந்து மந்திரி கொடுங்கன்னு சொல்லி நம்ம டெல்லிக்கு போயிருக்கோம், அந்த மாதிரி எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம். அப்படிலாம் இருக்கும் பொழுது விளையாட்டுக்கு வாங்கணும். இப்ப பிரதமரை போய் கூப்பிட்டதெல்லாம் இருக்கே. இருக்கே, நீங்களே தான் வரணும், நீங்க தான் கேலோ இந்தியா. நம்ம ஒரு ஜீன்ஸ் டிஷர்ட் போட்டுட்டு போய் பிரதமரை போய் பார்த்துட்டு வந்ததெல்லாம் இருக்கு இல்லையா, டோமாஸ் லைட்டே தான் வேணும்னு அப்படின்னு சொல்லி போய் கேட்டான் இல்லையா. அப்பெல்லாம் வந்து அரசு செலவு இல்லை, இப்போ டெல்லிக்கு போனதுனால வந்து செலவுன்றதுனால இங்க இருந்து இதை எடப்பாடி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கூட இதை விமர்சனம் பண்ணியிருக்காரு. எனக்கு அவங்க டெல்லிக்கு நேரம் போறாங்க போல. என்னன்னா ரெண்டு விஷயம் இதுல இருந்து புரியுது, காவிரி தண்ணி வாங்குறதுல தமிழ்நாடு அரசு சீரியஸா இல்ல நான் சொல்லல, சித்தராமையாவும் டி கே சிவகுமாரும் சொல்லிருக்காங்க, உங்க முதல்வரே வந்து தண்ணி கேட்கல, நீங்க அப்படின்னு. அப்ப அதை உண்மையாக்குற மாதிரி தமிழக அரசு நடந்துக்குது அப்படின்ற ஒரு நம்மளுடைய சந்தேகம் ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது, எனக்கு தண்ணி வந்து சின்ன தண்ணி கர்நாடக ஒரு வேலை கொடுக்கற மாதிரி ஆத்துல தண்ணி ஓடும்ல, இது தண்ணி ஓடுனாக்கா தண்ணி ஓடாம இருந்தா தான் மணல் நாங்க அள்ள முடியும். அதான் தண்ணி ஓடிடுச்சுங்களா ஒரு வேளை, அதனாலதான் சொல்றேன் கேட்டு அவங்க கொடுத்துட்டாங்க. ஏன்னா நாளைக்கு மணல் உற்பத்தி பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக விவசாயி இல்லைன்னா என்ன, இப்போ வெளியில இருந்து நம்ம வந்து காசு கொடுத்து வாங்கிக்கிறோம். இப்ப மின்சாரம் வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 55,000 என்னமோ வந்து கொள்முதல், 52 கோடியில் 52 கோடியோ என்னமோ அது வந்து கொள்முதல் வந்து பண்ணுறாங்க. அதில் வந்து 20-22 கோடிக்கு தான் வந்து இதுவே அதாவது மின் உற்பத்தி மிச்சம் வெளியிலேருந்து தான் வாங்குறாங்க. வெளியிலேருந்து வாங்கினா தானேங்க கான்ட்ராக்ட் போட்டா தானே தனியார் வந்து உற்பத்தி பண்ணி தர முடியுது. இவ்வளவு பெரிய கவர்மெண்ட் நாங்க அது உற்பத்தி தர முடியல. ஏன் இந்த உற்பத்தியை வந்து நீங்க வந்து அதிகப்படுத்துறதுக்கு ஏதாவது முயற்சி எடுத்தீங்களா? இல்ல, எடுக்க மாட்டோம். வெளியில இருந்து வாங்கும் போதுதான் வர வேண்டியது வரும். மின்சாரத்துல வர வேண்டியதும் வரும். சரி, இதுக்காக தான் வெளியில அதிகமா வாங்குறோம். உற்பத்தியை ஜாஸ்தி பண்ணா அது கெட்டு போயிடும்ல. அந்த மாதிரி இப்ப காவிரி தண்ணி விஷயத்திலயும் இருக்கலாம். எனக்கு இன்னும் ஒரு கவலை இருக்கு, அது சொல்லி இதை முடிச்சிடுறேன். இவங்க வீடியோ மூலமா வந்து காவிரி தண்ணி வேணும்னு சொல்லி வாதங்களை வைத்ததாக முதல்வரே பேசியிருக்காரு. இந்த கர்நாடகா சித்தராமையாவும் இந்த டி கே சிவகுமாரும் ரொம்ப வந்து குசும்பு பிடிச்சவங்களா இருக்காங்க, உங்க முதல்வரே தண்ணி கேட்கலன்னு சொல்லி பண்றாங்க. நீங்க வீடியோல தானே கேட்டீங்கன்னு சொல்லி வீடியோல காவிரி தண்ணி அமுச்சு விட்டுரு போறாங்க. வீடியோல தானே கேட்டீங்க, காவிரி தண்ணி வருது பாரு, வீடியோவில் பாரு, பார்த்துட்டீங்கள, முடிஞ்சு போச்சுன்னு விட்டுற போகிறாங்க. தண்ணி இங்கே உண்மையிலேயே வராமல் வீடியோவில் மட்டும் நம்ம தண்ணியை பார்த்துட்டு விவசாயிகள்கிட்ட யோ வீடியோவில் உங்கள் வீட்டில் வீடியோவில் போட்டு பாரு காவிரி தண்ணி வருது அப்படின்னு ஆயிட போகுது. சரி, பார்ப்போம், பார்க்கலாம். மன்மதராஜா விராலி மலையிலேருந்து கேட்கறது.